நான் கடந்த நாட்களிலே ஒரு புஸ்தகத்திலே ஒரு சம்பவத்தை வாசித்தேன். இந்திய தேசத்தை ஆண்ட மௌரிய மன்னர்களின் வழியிலே வந்த பிண்டாசரன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னன் இருந்தான். மௌரியர்கள் இந்த தேசத்தை மிக சிறப்பாக ஆண்டார்கள். அசோகர், சந்திரகுப்த மௌரியர் போன்ற தலை சிறந்த மன்னர்கள் அந்த வழியிலே வந்த அந்த பிண்டாசரன் சொல்லக்கூடிய அந்த மௌரிய மன்னன் கௌதம புத்தர் வாழ்ந்த காலத்திலே வாழ்ந்தவன். பாருங்க, அவன் ஒரு அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கும்படியாக நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை அவன் அருமையான தேவன் பிள்ளைகளை வாங்கி அதை எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அழகுபடுத்தி அழகான பூந்தோட்டத்தை உருவாக்கி அது எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான நிலைமையிலே உருவாக்கியிருந்தான். அதை பார்த்து மகிழும்படியாக அவன் கௌதம புத்தரை அந்த தோட்டத்திற்கு அழைத்தான். நீங்கள் வந்து நான் உருவாக்கி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படத்தக்கதான அந்த பூந்தோட்டத்தை பார்க்க நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவரை கூப்பிட்ட போது அவர் வருகிறேர் என்று சொன்னார். உடனே கௌதம புத்தர் அதை பார்க்கும்படியாக போனார். இந்த மன்னன் ராஜா அவரை அழகான பூந்தோட்டத்தின் வீதிகளிலே அப்படியாய் அழைத்து கொண்டு போனான். இரண்டு பக்கமும் விதவிதமான மலர்களால் அந்த தோட்டம் பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போன பொழுது ஒரு சிறிய பாதை வலதுபுறமாய் திரும்பியது. ஆனால் அந்த பாதை வழியாக போக வேண்டும் என்று கௌதம புத்தர் விரும்பினார். ஆனால் இந்த ராஜாவோ அந்த வழியாய் போக அவரை அனுமதிக்க வேண்டாம் என்று நினைத்து அவன் வேறு வழியாய் எவ்வளவோ பிரயாசப்பட்டு திசை திருப்பி வேறு வழியாய் கொண்டு போய் அந்த தோட்டத்தை காண்பிக்கும்படியாக அவன் முயற்சி எடுத்தான். ஆனால் அவர் அதை மறுத்து இந்த வழியாய் போய் பார்க்கலாமே என்று சொல்லி அந்த ராஜாவை வற்புறுத்தி அந்த வழியாக அவர் போனார். அங்கே அந்த தோட்டத்தின் அருகிலே ஒரு பாழடைந்த ஒரு குடிசை வீடு இருந்தது. நிறைய முள்களும் புதர்களும் அதை சூழ்ந்திருந்தது. அதை பார்த்த பொழுது கௌதம புத்தர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். இவ்வளவு அழகான பூந்தோட்டத்தின் மத்தியிலே அருகிலே இப்படிப்பட்ட முள் புதர்களும் நிறைந்த ஒரு குடிசை வீடு இருக்கிறதே, ஏன் இதை இங்கே வைத்திருக்கிறேன்? இவ்வளவு சிறப்பான தோட்டத்தின் அருகிலே ஏன் இது இருக்கிறது என்று கௌதம புத்தர் அவனை கேட்டார். அப்போது அவன் தலைகுடிந்தவனாய் யோசித்து சொன்னான், நான் தேசத்தின் ராஜா, ஆனால் அந்த குடிசை வீடானது ஒரு ஏழை கிழவியினுடைய வீடு. இந்த பூந்தோட்டத்துக்கு அருகிலே அந்த முள் புதரும் குடிசையும் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அதை எவ்வளவு விலைக்கு வேணுமானாலும் கொடு, நான் அதை வாங்கிக் கொள்கிறேன் என்று அந்த வயதான கிழவியினிடத்திலே நான் பல முறை கேட்டேன். அவர் என்னிடத்திலே ஒரு வார்த்தை சொன்னால், நான் இப்பொழுது வேறு இடத்திலே தங்கியிருக்கிறேன். நானும் என் கணவரும் இந்த குடிசை வீட்டிலே பல வருஷங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் நாங்கள் வாழ்ந்தோம். அது எங்கள் வாழ்க்கையிலே பசும் நினைவுகளாக இருக்கிறது. என் கணவர் என்னை விட்டு மறித்து விட்டார், இறந்து விட்டார். நான் அங்கிருந்து குடிபெயர்ந்து வேறு இடத்திலே குடியிருந்தாலும் நான் அவ்வப்போது வந்து இந்த குடிசை வீட்டை பார்க்கிற பொழுது என் மனம் அவ்வளவாய் பூரிக்கிறது, சந்தோஷப்படுகிறது, பழைய நினைவுகள் எல்லாம் வருகிறது. ராஜாவே, இப்படிப்பட்ட இந்த குடிசை வீட்டை நான் உயிரோடு இருக்கிற வரையில் தரமாட்டேன் என்று அவள் அடம்பிடித்தாள். அவளை நான் அதற்கு மேல் ராஜாவாயிருந்தும் வற்புறுத்த விரும்பவில்லை. ஆகையால் அந்த குடிசையையும் முள் புதர்களையும் அப்படியே விட்டுவிட்டேன் என்று அந்த மன்னன் கௌதம புத்தரிடத்திலேயே சொன்னான். உடனே அவனை பார்த்து புத்தர் ஒரு வார்த்தையை சொன்னார் என்று நான் வாசித்தேன். என்ன தெரியுமா? இவ்வளவு அழகிய, விலைமதிக்க முடியாத இந்த பூக்கள் நிறைந்த இந்த தோட்டத்தை விட இந்த குடிசையும்
அந்த முள் புதர்களும் அதை விட்டு வைத்திருக்கிற உன்னுடைய நல்ல இருதயமும் தான் என் மனதை அதிகமாய் கவர்ந்திருக்கிறது என்று அந்த மன்னனை கட்டி தழுவி ஆசீர்வதித்தார் என்று நான் வாசித்தேன். பாருங்க, அவன் ஒரு ராஜா, ஆனாலும் ஒரு ஏழை வயதான அந்த அம்மாவுடைய மனம் புண்பட அவள் அழுது கண்ணீர் வடிக்க அந்த தவறான வழியை, வாசலை, பாதையை தன் வாழ்க்கையிலே அவன் தெரிந்து கொள்ளவில்லை. அவள் இந்த தோட்டத்தை பார்க்கிலும் அவளுடைய இருதயம் அந்த குடிசை வீட்டிலே மகிழுமானால், சந்தோஷப்படுமானால் என் வாழ்க்கையிலே அதுவு எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று அந்த முள் புதர்களையும் குடிசையையும் விட்டுவிட்டான். அவனை கௌதம புத்தர் வாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம். நறுமை சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களிலே அற்ப சந்தோஷத்திற்காக அற்பமான நம்முடைய எண்ணங்களை, சிந்தைகளை, ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் தவறான பாதைகளை, வழிகளை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். கௌதம் புத்தர் சொன்னார், மன்னா, இந்த பூக்களும் தோட்டமும் காலத்தால் அழிந்து போய்விடும், அவைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும், ஆனால் உன் நிமித்தமாய் சந்தோஷப்படக்கூடிய அந்த வயதான அந்த அம்மாவுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் இந்த உலகத்திலே காலமெல்லாம் பேசப்படும் என்று. அருமையான சகோதர சகோதரிகளே, அநேக நேரங்களிலே மக்கள் தங்களுடைய ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றும்படியாய் அவர்கள் கேட்டின் வாசலை, வழியை அவர்கள் தெரிந்தெடுத்து அதன் நிமித்தமாய் அவர்களும் சஞ்சலப்படுகிறார்கள், மற்றவர்களும் சஞ்சலப்படுகிறார்கள். இன்னைக்கு பகை எதற்கு, விரோதங்கள் எதற்கு, சண்டை சச்சரவுகள் எதிர்ப்பு எதற்கு, கசப்புகள், கோபங்கள் எதற்கு? நாம் நேசிக்க வேண்டியவர்களை பகைத்து விடுகிறோம். ஏனென்றால் நாம் கேட்டின் பாதைகளை, வழிகளை நாம் தேர்ந்தெடுப்பதினால். அருமையான தேவன் பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு நமக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை. அவர் நீதியின் வழியை, நீதியின் வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்களிட வேதம் சொல்லுகிறது. ஆகையால் அந்த வழியை, பாதையை நீங்களும் நானும் தேர்ந்தெடுப்போம். சீக்கிரமாய் ஆண்டவர் இயேசு வரப்போகிறார். ஜீவனாகிய அவருக்குள், அவர் மூலமாய் பரலோகத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். என்றென்றைக்குமாய் தேவரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை, சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையின் நிமித்தமாய் நீங்கள் தவறான வழியை, வாசலை நீங்கள் தேட வேண்டாம். தேவ பிள்ளைகளே, அவைகள் நிலையற்றவைகள், என்றென்றைக்கும் ஜீவனுக்கு போகிற அந்த இடுக்கமான, நெருக்கமான வாசலாய் இருந்தால் அதை நீங்கள் உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். தேவன் உங்களோடு இருப்பார். அவர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தவறான எண்ணங்களை, சிந்தைகளை உங்கள் மனதிலே விதைக்கிற பொல்லாத சத்துருவின் காரியங்களை, உங்களுடைய மேட்டிமையான எண்ணங்களை, சிந்தைகளை, அறிவை தேவ சமூகத்திலே அர்ப்பணியுங்கள். அந்த மௌரிய மன்னன் அவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் ஆகாப்பை போல் அல்ல, அவனுடைய பெயர் சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறது. ஆண்டவராக இயேசுவும் அப்படித்தான் வாழ்ந்தார். ஆகையால் அந்த ஆண்டோடு பிள்ளைகளாய் வாழ்வோம், அர்ப்பணிப்போம். கர்த்தரமை ஆசீர்வதிப்பாராக.